வணக்கங்க. இந்த நல்ல நாள்ல பெருமாளுக்கு உகந்த இந்த நாள்ல நான் சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்பறேன். அது வந்து பகவத் கீதையை பத்தி தாங்க. எனக்கு ஒரு 8-10 வயசு இருக்கும்போது எங்க பெரியம்மா அம்மாவுடைய அக்கா அவங்க வந்து ஒரு புக் படிச்சிட்டு இருந்தாங்க. நான் அவங்க கிட்ட கேட்டேன், என்ன பெரியம்மா படிக்கிறீங்கன்னு. அப்பதான் சொன்னாங்க, இது பகவத் கீதை. அதுல நிறைய விஷயங்களை அவங்க என்கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. அந்த சின்ன வயசுலயே அவங்க எத்தனையோ சொன்னாலும் ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப மனசுல வந்து பதிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பெரியவளாயி கல்யாணமாயி நான் பகவத்கீதை தினமே என் வாழ்க்கையில தினமே என்னுடைய ஒரு நாள்லயே நான் பகவத்கீதை பாராயணம் பண்ணாதனாலே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து நான் பகவத்கீதை கும்பிடுவேன். தினமே நிறைய அத்தியாயங்கள் படிக்கிற பழக்கத்தை நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல. பட் அந்த 20-21 வருஷமா நான் படிச்சது வந்து என்னுடைய மனசுல நல்லா பதிஞ்சு அதுல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் வாக்கியங்கள்லாம் நான் தினமே ஒரு வேலை செய்யும் போதோ இல்ல படுக்கும் போதோ அதை நினைச்சு நான் மனசுக்குள்ளேயே சொல்லிக்குவேன். அந்த மாதிரி என்னதான் நிறைய விஷயங்கள் நான் அதுல படிச்சிருந்தாலும் கூட அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு திருப்பி திருப்பி அந்த பக்கத்தை எடுத்து நான் படிப்பேன். அது என்னன்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பகவான் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, நான் வந்து நிறைய வகையான பலகாரங்கள் எனக்கு வந்து நைவேத்தியமா படிச்சு நல்ல மலர்கள் வச்சு அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல வாசனை திரவியங்கள் தூப ஆராதனைகள் எல்லாமே பண்ணி எத்தனை வகையில எனக்கு நைவேத்தியம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி விமர்சையா எனக்கு வந்து பண்றாங்க பாத்தீங்களா. அதை எந்த அளவுக்கு நான் சந்தோஷமா ஏத்துக்குவேனோ அதே அளவுக்கு இயலாதவங்களால எனக்காக ஒரு மலரோ இல்ல ஒரு காயோ ஒரு கனியோ இல்ல ஒரு இலையோ, இலைனா வெற்றிலை, இந்த வாசகம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எந்த அளவுக்கு நீங்க சிறப்பா ஒரு பூஜையை பண்ணா அவர் அனுகிரகம் தருவார் அதே அளவுக்கு இந்த இதுல இருந்து ஏதாவது ஒரு பொருளை நீ கொடுத்தா கூட நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுவேன். ஒரு மனுஷன் வந்து உயிரோட வாழணும் அப்படின்னா நீர் முதல் அவசியம். தண்ணி குடிக்காம யாராலும் இருக்க முடியாது. சோ அந்த ஒரு உனக்கு நீ குடிக்கிற அந்த ஒரு குவளை தண்ணீரை கூட எனக்காக வச்சுட்டு படைச்சிட்டு என்ன மனசார நீ கும்பிட்டுட்டு அந்த தண்ணி எனக்கு கொடுத்தினா நான் அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அந்த தண்ணி எனக்கு கொடுத்தினா நான் அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அதே அளவுக்கு அனுகிரகத்தை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அதுல வந்து கிருஷ்ணர் பகவான் சொல்றாரு. அந்த வாசகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பகவான் நம்மள கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? உண்மையான பக்தி, அன்பு, நேர்மை, மன தூய்மை. அந்த மன தூய்மையோட எது கொடுத்தாலும் அவர் அதை எழுத்துக்கிட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுவாருன்றது. அது என்னமோ தெரியல, எனக்கு அந்த ஒரு வாசகம் எத்தனையோ தடவை வந்து நான் நல்ல விமர்சையா பண்ணுவேன். சில சமயம் முடியலையா எளிமையா பண்ணுவேன், சில சமயம் ரொம்ப உடம்பு முடியாம இருப்பேன், என்னால எழுந்து பூஜை பண்ண கூட முடியாத சூழ்நிலையில எவ்வளவு நாள் இருந்திருக்கேன். அப்பெல்லாம் வந்து நான் மனசார பகவான வேண்டிக்குவேன், அந்த எனக்கு வந்து இயலாமையான முடியல கிருஷ்ணா எனக்காக நீ வந்து அனுகிரகம் பண்ண, நான் உன்னை மனசால அவருக்கு பூஜை பண்ற மாதிரி நான் நினைச்சுக்குவேன். ஏன்னா இந்த வாசகம் என் மனசுக்குள்ள என்னுடைய ஒரு ஒரு இது என்ன சொல்றது, நான் விட மூச்சு காத்துல கூட அந்த கடவுள் இருக்கிறதா நான் உணர்வேன், என் கடவுள் பக்கத்திலே இருக்கிறதா நான் நினைப்பேன். சோ எங்க அண்ணி சொல்லுவாங்க, அவங்க வந்து நம்ம நேர்மையோட இருக்கணும் மலர், நம்ம உண்மையான அவங்க பேர் மாலத்தி, அவங்க நம்ம நேர்மையா இருந்தாதான் போறோம், கடவுள் எல்லா அனுகிரகமும் நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எனக்கு வந்து இந்த இதை வந்து இந்த நல்ல நாள் பகிர்ந்துக்கணும், இந்த கீதையில இருக்கக்கூடிய இந்த ஒரு அத்தியாயத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் தோணுச்சு, அதை நான் பகிர்ந்துகிட்டேன். நம்ம மன தூய்மையோட உண்மையான அன்போட பக்தியோட நம்ம எல்லாரும் பெருமாளை சேவிச்சு எல்லா அனுகிரகத்தையும் எல்லாரும் அடையணும்னு நான் அந்த கிருஷ்ணரை வேண்டிக்கிறேன். வணக்கம்.